மாவட்ட கலெக்டரிடம் 25 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வழங்கினார். கோவை கலெக்டர் நாகராஜனை சந்தித்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் கோவை மாவட்ட எம்எல்ஏக்கள் ஒன்றாக இணைந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்கினர். பிறகு மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். அதன் பிறகு எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்த போது, நாங்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடின்றி எல்லா சூழ்நிலையிலும் பொதுமக்களை சந்தித்து தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறோம். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதியிலும் அதிமுக எம்எல்ஏக்களை தொடர்ந்து பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தொகுதியில் உள்ள குறைகள் மற்றும் கொரோனா பாதிப்பு குறித்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஆதலால் கோவை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்டம் சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் இன்று மாவட்ட கலெக்டர் நாகராஜனை சந்தித்து நோயாளிகள் பயன்பெறும் வகையில் 25 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்கியுள்ளோம். இதை உடனடியாக நோயாளிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகோள் வைத்துள்ளோம். தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை குறிவைத்து திமுக அரசாங்கம் பொய் வழக்குகளை பதிவு செய்து வருகிறது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி செயலாகும். பொய் வழக்குகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொய் வழக்கு போடப்பட்டவர்கள் வழக்கை வாபஸ் பெற வேண்டும். தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் அதிகமான கொரோனா நோயாளிகள் காணப்படுகின்றனர். ஆதலால் போர்க்கால அடிப்படையில் கோவை மாவட்டத்திற்கு சிறப்பு கவனத்தை எடுத்துக்கொண்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். தொடர்ந்து நாங்கள் பொதுமக்களுக்காக மக்கள் பணியாற்றுவோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் ஐஜி சுதாகரை சந்தித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோவை மாவட்ட அதிமுக சார்பாக ஆக்சிஜன் மிஷின் 25 ஆக்சிஜன் மிஷின் கோவை அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்களால் மாவட்ட அதிமுக சார்பாக இப்பொழுது வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் அம்மாவுடைய அரசின் சார்பாக 50 ஆண்டுகள் வளர்ச்சி தந்த காரணத்தினால் இங்கே 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். பல்வேறு வளர்ச்சிகள் தந்திருக்கிறோம். கொரோனா நேரத்திலையும் தொடர்ந்து ஆய்வுக்கூட்டம் நடத்தி அதிகமான படுக்கைகள் வந்து நல்ல முறையிலே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய வழிகாட்டின் பேரில் தரமான சிகிச்சைகள் செய்து கொரோனாவை கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். இன்றைக்கு சூழ்நிலையில் நாங்களும் அந்தந்த தொகுதிகளில் அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சந்தித்து மக்களை காப்பாற்ற பல்வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் பல்வேறு இடங்களில் உணவு மாஸ்க் போன்றவர்களெல்லாம் அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு உதவிகள் செய்து வருகிறோம். ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்யும் பொழுது தடுத்து நிறுத்தப்படுகிறது. மருந்து வந்து தெளிக்கும் பொழுது இந்த கொரோனா நோய் அங்கங்கே வந்து அந்த தொற்று இருக்கிற இடத்துல இந்த கிருமி இருக்கிற இடத்துல அழிந்து போகும். அதை செய்ய சொல்லி வலியுறுத்தும் பொழுது செய்யாத பட்சத்தில் நாங்களும் உறுதுணையாக இருந்து செய்கிறோம் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் கூட 2 நாளைக்கு 3 நாள் தொண்டாமுத்தூரில் 4 நாள் லாரிகளை வைத்து மருந்தடித்து துவக்கி வைத்து சென்ற பின்னால் காவல்துறை சில காவல்துறையினர் அதை தடுத்து நிறுத்துகின்றனர். அதிகாரிகள் தடுத்து நிறுத்துகின்றனர். அதே போல் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் காய்கறி கொடுக்க சூலூரில் செல்லும் பொழுது அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதே போல் கவுண்டமாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கவுண்டமாளையம் தொகுதியில் பொருட்கள் கொரோனா பாதித்த கொடுக்கும்பொழுது தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். ஆகவே அம்மாவுடைய அரசு இருக்கும் பொழுது நாடெல்லாம் அமைச்சராக இருக்கும் பொழுது நாங்கள் பல்வேறு உதவி செய்தோம். அப்பொழுது எதிர்கட்சி அந்த திமுகவினர் பல்வேறு எல்லாருமே உதவி செய்யும், நாங்கள்லாம் அதை அனுமதித்தோம். ஆனால் இப்பொழுது எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தில் பரவல் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் தொற்று அதிகமாக இருக்கிறது. அதே போல் பாசிட்டிவ் இருக்கின்ற வருகின்ற பேஷண்ட் எல்லாம் நெகட்டிவ் காமித்து இன்றைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களுக்கு
இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசு ஒரு தொகையை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனையில் அட்மிட் செய்து டிஸ்சார்ஜ் செய்யும்போது இறந்த பின்னால் அதை வந்து நெகட்டிவ் என்று போட்டு பல்வேறு காய்ச்சல் காரணமாக இருந்து கொரோனாவால் இறந்தவர்களே இன்றைக்கு இப்படி ஒரு காமித்து அந்த உதவித்தொகை கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதையெல்லாம் தான் மாவட்ட ஆட்சியர் நாங்கள்லாம் எடுத்து சொல்லணும். அதே போல் ரேஷன் கடைகளில் தடுப்பூசி போடுகின்ற இடங்களெல்லாம் திமுகவினர் இன்றைக்கு அவர்களே டோக்கன் கொடுத்து நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. அது வந்து அந்த அதிகாரிகள் தான் செய்ய வேண்டும் என்று பணம் விநியோகிப்படும். இன்றைக்கு திமுக அவர்களே நேரடியாக அதை பெற்று விநியோகம் செய்வது. அதே போல் திமுக சேர்ந்தவர்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடக்கூடிய அந்த டோக்கனை கொடுத்து போட வைக்கிறாங்க. பொதுமக்களுக்கு கொடுக்காமல் இப்படி பல்வேறு குளறுபடிகள், அதை தட்டி கேட்டால் இன்றைக்கு பல்வேறு வழக்குகள் போடுறாங்க. அதே போல் பொய் வழக்குகள், உதாரணமாக நம்முடைய கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட 3 பொய் விளக்குகளை போட்டிருக்காரு. எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஐடிவி சேர்ந்த ஒரு சகோதரர் கேரளாவில் வேலைக்காக 3 நாளுக்கு மேலே சென்றிருக்கார். அவர் இங்கிருந்ததாக ஒரு பொய்யான வழக்கை போட்டிருக்கிறார்கள். அதே போல் எங்கள் செயலாளர் மேலே பொய்யான வழக்குகளை திமுக தூண்டுதலிலே காவல்துறை இன்றைக்கு ஒரு தவறான முறையில் இந்த வழக்குகள் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுக்காக கலெக்டரிடமும் இதுக்கு பின்னால் ஐஜியிடமும் அதே போல் காவல்துறை கமிஷனர் எஸ்பி போன்றவர்களெல்லாம் மனு கொடுக்குறோம். நாங்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் கொரோனா நேரத்தில் கோவை மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும், அதில் முழு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம். எந்த பணிகளும் செய்யாமல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு அங்கே ஆய்வுக்கூட்டம் நடக்கிறது, வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிடல. அதே போல் மேட்டுப்பாளையத்தில் அங்கே போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிடவில்லை. இப்படி எந்த தொகுதி எந்த பகுதியிலுமே அந்த அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூப்பிடுவதில்லை. அதே போல் இன்றைக்கு பல்வேறு அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களோ பொதுமக்களோ தொலைபேசி மூலமாக இன்றைக்கு கூப்பிட்டு இப்படி ஆம்புலன்ஸ் வரணும், உடனே பேஷண்ட் இப்படி இருக்காங்க பாதிச்சுக்கான்னு சொன்னால் அது ஃபோன் எடுக்கிறதில்ல. அதுவும் இஎஸ்சி உட்பட சில மருத்துவமனை ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறது. நாங்கள் இருக்கும்போது இஎஸ்சி எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தின் நம்பர் 1 மருத்துவமனையாக வைத்திருந்தோம். இன்றைக்கு மோசமான நிலைமை இருக்கிறது. கோவை மாவட்ட மக்களை தொற்றிலிருந்து காப்பாற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே இந்த மனுவை நாங்கள் அளிக்கிறோம். அதே போல் திமுக தூண்டுதலிலே இன்றைக்கு பொய் வழக்கல் போடும் காவல்துறையும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று இந்த மனு அளிக்க வந்திருக்கிறோம்.